தி ஆப்பிள் ட்ரீ அண்ட் தி ஃபார்மர். ஸோ இது ஒரு ப்ரோஸ், நமக்கு ஆப்பிள் மரமும் ஒரு விவசாயம் அப்படிங்கிற இந்த ப்ரோஸை, என்ன இந்த ஆப்பிள் மரத்துக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் பை மகாலக்ஷ்மி. ஒன்ஸ் அப்பான் அ டைம் தெர் வாஸ் அ ஃபார்மர். ஸோ ஒரு காலத்தில் ஒரு விவசாயி இருந்தார். ஹெலோட் இன் அ வில்லேஜ் அப் இன் அ ஹில்ஸ். ஸோ ஒரு வில்லேஜில் மலையில் இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. பிசைட் அ ஃபாரஸ்ட், காட்டுக்கு பக்கத்தில். பிசைட்னா பக்கத்தில்ன்னு அர்த்தம். ஸோ காட்டுக்கு பக்கத்தில். இன் ஹிஸ் ஃபார்ம் வேர் ஹி க்ரூ மெனி கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஹி ஆல்சோ ஹேட் அ ஆப்பிள் ட்ரீ. ஸோ அவருடைய அந்த பண்ணையில், ஃபார்ம்னா பண்ணை, நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து அவர் வளர்க்குறாரு. அங்கே ஒரு ஆப்பிள் ட்ரீயும் இருக்குது அவருடைய பண்ணையில், விவசாய நிலத்தில். ஃபார் மெனி இயர்ஸ் த ஃபார்மர் அண்ட் இஸ் ஃபேமிலி ஹேட் என்ஜாய்ட் தி டேஸ்டியஸ்ட் ஆப்பிள்ஸ் ஃப்ரம் தி ட்ரீ. ஸோ பல வருஷமாக அந்த மரம் இவங்களுக்கு நிறைய டேஸ்டியாக, ரொம்ப டேஸ்டான ஆப்பிள்ஸ் கொடுத்துட்ருக்கு. அவங்களும் அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ் அ பாய், இவர் குட்டி பையனாக இருக்கும்போது, த ஃபார்மர் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிளேட் அண்டர் த ஆப்பிள் ட்ரீ. ஸோ இவரும் இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அதே ஆப்பிள் மரத்துக்கு கீழே விளையாடி ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட அந்த சின்ன வயசை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. தே பிளேட் ஹைட் அண்ட் சீக் அரவுண்ட் தி ட்ரீ. ஹைட் அண்ட் சீக் அப்படின்னா ஒளிஞ்சிக்கிறது, அவங்கள தேடி பிடிப்போம் இல்லையா, அந்த ஹைட் அண்ட் சீக். ஹைட்னா ஒளிஞ்சிக்கிறது, சீக்னா கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மரத்தை சுற்றி இவங்க ஒளிர விளையாட்டு விளையாடியிருக்காங்க. எல்லாருமே விளையாடிருக்கோம்ல இந்த விளையாட்டு. தே கிளைம்பர் த ட்ரீ அண்ட் ஸ்வாங் ஆன் இட். ஸோ மரத்து மேலெலாம் ஏறுவாங்க, மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடுவாங்க. அண்ட் இன் சீசன் தே பிளக்டு த அண்ட் ஏட் த ஆப்பிள். ஸோ அது பழம் கொடுக்கக்கூடிய அந்த சீசனில் பழத்தை பறித்து சாப்பிடவும் செஞ்சுருக்காங்க. ஆஸ் அ ட்ரீஸ் ஆஸ் த இயர்ஸ் பாஸ்ட் த பாய் க்ரூ இன் டு அ மேன். ஸோ கொஞ்சம் வருஷம் கழித்து இந்த குட்டி பையன் இப்போ என்னவா ஆகிட்டார் அப்படின்னா, மேனாக வளர்ந்துடு, பெரிய ஒரு பர்சனாக வளர்ந்துடுறாரு. ஹி டுக் ஓவர் த ஃபார்ம் அண்ட் கண்டினியூ டு என்ஜாய் த ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த ட்ரீ. ஸோ இப்போது தன்னுடைய அப்பா விவசாயம் செஞ்சுட்டு தான் அதே நிலத்தை இப்போ இவருடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாரு. விவசாயம் இவரும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸையும் இப்போ அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு வளர்ந்ததுக்கப்புறமும் கூட. இந்த மீன் டைம் மெனி ஸ்மால் ஆனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஸ்டார்டட் லிவிங் இன் அ ட்ரீ. ஸோ இதே சமயத்தில் அந்த மரத்தில் நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸும் நிறைய பேர்ட்ஸும் அங்கே வாழ ஆரம்பிச்சிச்சு. சின்ன அணிலிருந்து ஆரம்பித்து பேர்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்து வாழும் இல்லையா. சின்ன புழு, பூச்சி, வண்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு உயிரினம் தான். அது எல்லாமே அதில் வாழ ஆரம்பிச்சிருச்சு. த மேன்ஸ் சில்ட்ரன் அண்ட் தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டட் பிளேயிங் அண்டர் இட். ஸோ இவருக்கும் பிள்ளை பிறந்துருச்சு, இவருடைய பிள்ளைங்களும் அதே மரத்துக்கடியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. த லார்ஜ் அண்ட் ஷேடி ஆப்பிள் ட்ரீ நவ் க்ரூ ஓல்டு அண்ட் வாஸ் பியரிங் ஃபியூவர் அண்ட் ஃபியூவர் ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த பெரிய ஷேடி ஆப்பிள் அப்படின்னா, ஷேடி ஆப்பிள் அப்படின்னா ரொம்ப பெருசாக ஒரு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் ட்ரீ. இப்போது ரொம்ப வயசாயிருச்சு இப்போ அந்த ட்ரீக்கு. அண்ட் வாஸ் பியரிங் ஃபியூவர் அண்ட் ஃபியூவர் ஃப்ரூட்ஸ்னால் இப்போது அது பழங்கள் கொடுக்குறோடைய அதோடைய எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அதனால் இட் வாஸ் நைஸ் டு சிட் அண்டர் இட் ஷேட் இன் த சம்மர் பட் நாட் க்ரோயிங் க்ரூ அண்டர் இட். ஸோ இது சம்மர் சீசனில் இதுக்கு அடியில் உட்கார்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் எதுவுமே அதோடைய அந்த நிழலில் வந்து எதுவுமே வளரவே இல்லை. அது அந்த நிழல் மரத்துடைய நிழல் படும்போது சில பிளான்ஸ் வந்து வளராது, சில பிளான்ஸுக்கு நிழல் தேவை. பட் இங்கே இந்த மரத்துக்கடியில் எந்த ஒரு இதுவுமே வந்து வளரலை, பிளான்ஸுமே வளரலை. த ஃபார்மர் ஃபெல் த ஸ்பேஸ் குட் பி யூஸ் டு க்ரோ சம் வெஜிடபிள்ஸ். ஸோ இப்போ இவர் ஃபார்மர் வந்து யோசிக்கிறார், ஏன் நம்ம இந்த இடத்த வந்து வெஜிடபிள்ஸ் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஹி ஆல்சோ ஃபெல்ட் ஹி குட் யூஸ் அ உட் டு பில்ட் அ நியூ ரூம் இன் ஹிஸ் ஹவுஸ். ஸோ இந்த மரத்துடைய இந்த அந்த உட்டை எடுத்து புதுசாக ஒரு ரூமும் நம்ம போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. தேர்ஃபோர் ஹி டிசைடட் டு கட் த ட்ரீ. ஸோ இப்போ இந்த ரெண்டு காரணத்துக்காக இப்போ மரத்தை வந்து அவர் கட் பண்ணுறதுக்கு முடிவெடுத்துடுறாரு. டிசைட்னா முடிவெடுக்கிறது. ஒன்று, வெஜிடபிள்ஸ் அது அந்த நிழல் இருக்கக்கூடிய அந்த மொத்த இடத்துலையும் வெஜிடபிள்ஸ் வளர்க்கலாம். இன்னொன்று, அந்த மரத்தை யூஸ் பண்ணிட்டு ஒரு புதுசாக ஒரு ரூமை வந்து ஒரு அவருடைய வீட்டுக்குள்ளே ஒரு ரூமை வந்து கட்டிக்கலாம். இந்த ரெண்டு காரணத்துக்காக கட் பண்ணிடலான்னு யோசிக்கிறாரு. ஹீ டிட் நாட் திங்க் அபவுட் தி ஒண்டர்ஃபுல் டைம்ஸ் ஹீ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹேட் பிளேயிங் அரவுண்ட் த ட்ரீ. ஸோ இவர் வந்து யோசிக்கவே இல்லை. இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இவரும் அந்த மரத்துக்கு அடியில் விளையாடின அந்த சந்தோஷமான தருணங்களை வந்து இவர் யோசிக்கவே இல்லை.
ஆர் த டெலிஷியஸ் ஆப்பிள் தே ஈட். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள்ஸ் அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்றத கூட அவங்க யோசிக்கவே இல்லை. ரேதர் ஹி ஃபெல் த ட்ரீ ஹேட் அவுட்லிவ்ட் இட்ஸ் யூஸ்ஃபுல்னஸ் அண்ட் ஷுட் பி கட் டவுன். ஸோ அதுக்கு பதில் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த மரம் நமக்கு கொடுத்துட்ருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள், அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, காலாவதி ஆகிடுச்சு சொல்லுவாங்களே, ஸோ முடிஞ்சு போச்சு, அதனால் இந்த ட்ரீயை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணுறாரு. When the farmer took his axe and began chopping the tree. ஸோ இப்போ ஒன்று என்ன பண்ணுறாரு, கோடாலி, ஆக்ஸுனா கோடாலி. ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த மரத்தை சாப்னா கட் பண்ணுறது. ஸோ மரத்தை வந்து கட் பண்ணுறதுக்கு இவர் கோடாலி எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆல் த லிட்டில் ஆனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் தட் லிவ்ட் இன் த ட்ரீஸ் கேம் ரஷ்ஷிங் டவுன். இப்போ அந்த மரத்தில் வாழக்கூடிய சின்ன சின்ன அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பூச்சிகள் எல்லாமே வந்து வேகமாக மரத்து மேலேருந்து கீழ் நோக்கி இறங்கி ஓடி வருது. They started running around in alarm, chirping and squeezing all over the places. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பயங்கரமாக சத்தம் போடுது. அனிமல்ஸ் எல்லாம் வந்து கத்துது, பேர்ட்ஸ் எல்லாம் சிர்ப் பண்ணுது, இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அதுக்கு உண்டான சவுண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரிய சவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. த ஃபார்மர்ஸ் வாஸ் அடமெண்ட், ஆனாலும் அதுங்க அவ்வளோ சத்தம் போட்டாலும் அவ்வளோ கத்துனாலும் ஃபார்மர் வந்து இந்த மரத்தை வெட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார். அடம் பிடிக்கிறாரு சொல்லுவோம் இல்லையா, ஸோ ரொம்ப அடமெண்ட்டாக அவருடைய அந்த முடிவில் ரொம்ப தீவிரமாக இருக்கார். He raised his axe and the uproar grew. ஸோ இன்னமும் வேகமாக அது அந்த மரத்தை வந்து கட் பண்ணுறதுக்காக இவர் அதனுடைய கோடாலியை வந்து எடுக்கிறாரு. அப்பையும் வந்து அந்த அப்ரோர் வந்து இன்னும் அதிகமாச்சே தவிர அது குறையலை. த ஃபார்மர் ஹவ்எவர் ஃபர்காட் ஹிஸ் சைல்ட்ஹுட் அண்ட் ஹிஸ் அனிமல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் இந்த ஃபார்மர் என்ன பண்ணார், விவசாயி என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய அந்த சின்ன வயசில் அவர் விளையாடினது அதெல்லாம் வந்து மறந்துட்டார். அவர் கூடவே இருந்த அந்த சின்ன சின்ன அனிமல்ஸும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இல்லையா இவரோட அந்த சின்ன வயசில். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இவர் அந்த தருணத்தில் மறந்து போயிடுறாரு. ஹி பிகான் டு சாப் த ட்ரீ ஹார்டர், இன்னமும் வேகமாக அந்த மரத்தை வெட்டுறதுக்காக தன்னுடைய கோடாலியை எடுத்து அவர் வெட்ட ஆரம்பிக்கிறார். ஆல் த லிட்டில் அனிமல்ஸ் பிகேம் டெஸ்பரேட். ஸோ எல்லா அனிமல்ஸுக்கும் பயங்கர கஷ்டம் வந்துருச்சு, பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. அண்ட் வாட்டர் டு ப்ரொடெக்ட் த ஆப்பிள் ட்ரீ அட் எனி காஸ்ட். ஸோ எப்படியாவது இவர்கிட்டேருந்து இந்த மரத்தை வெட்டாமல் இவர்கிட்டேருந்து நம்ம இந்த மரத்தை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அனிமல்ஸ் அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து இது பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. த ரேன் அரவுண்ட் இன் சர்க்கிள்ஸ் மேக்கிங் அ ஹியூஜ் கமோஷன். ஸோ இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பேர்ட்ஸ், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாம் ரவுண்டாக அப்படியே அந்த இதை சுற்றி அப்படியே கமோஷன் பண்ணுறாங்க. கமோஷன் அப்படின்னா போராட்டம் பண்ணுறாங்க, இதை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து நின்றுட்டு போராட்டம் பண்ணுறாங்க. திஸ் ப்ராட் த சில்ட்ரன் அவுட். ஸோ இவன் இந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் கத்துற சவுண்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இவருடைய இந்த ஃபார்மருடைய பசங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க இல்லையா, அந்த பசங்கள்லாம் வெளியே வந்துடுறாங்க. என்னடா இது பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த பெரிய ஒரு சவுண்டில் இந்த குழந்தைங்க வெளியே வந்துடுறாங்க, வீட்டை விட்டு வெளியே வராங்க. த சில்ட்ரன்ஸ் டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பிகேன் டு பிளீட் வித் ஹிம். ஸோ இப்போ ஃபார்மருடைய டாட்டரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும், இப்போ இவங்களுடைய தலைமுறை விளையாட ஆரம்பிச்சிச்சு இல்லையா, ஸோ இவங்களுடைய அந்த ஃபார்மருடைய பொண்ணும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்போது கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீட் அப்படின்னா கெஞ்சுறது. ஸோ எல்லாருமே இப்போது கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. த கேதர்ட் அரவுண்ட் தி ஃபார்மர் அன்செட். ஸோ ஃபார்மர் இப்போ சுற்றி எல்லோரும் நின்றுக்கிட்டு சொல்கிறாங்க, ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ, தயவு செஞ்சு இந்த மரத்தை கட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டீஸு அந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே இப்போ சேர்ந்து அவரை வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கு. வி ப்ளே ஹியர் ஜஸ்ட் லைக் யூ டிட். ஸோ நீங்கள் எப்படி இங்கே விளையாடுனீங்களோ அந்த மாதிரி நாங்களும் இங்கே விளையாடியிருக்கோம், நீங்கள் ஏன் இதை கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தி ஸ்மால் அனிமல்ஸ் லிவ் ஹியர், இந்த எல்லா குட்டி அனிமல்ஸும் இங்கே வாழ்ந்துட்டுருக்கு. இஃப் யூ கட் த ட்ரீ வேர் வில் தே கோ. ஸோ இந்த மரத்தை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களாம் எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவருடைய டாட்டர் இருக்காங்க இல்லையா, பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து க்வெஸ்சன் பண்ணுறாங்க. யூ கேன் என்ஜாய் த ஷேட் வென் யூ பிகேம் ஓல்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னாலும் கூட அதோடைய நிழலில் நீங்கள் வந்து இருக்கலாம், அந்த வயசான உங்களோட அந்த வயசான காலத்தை வந்து உங்களோட நிழலில் வந்து நீங்கள் இதோட நிழலில் நீங்கள் வந்து கழிக்கலாம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரீ, இது ரொம்ப அழகான ட்ரீ, இதை ஏன்பா நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணும் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். அப்ரோர் அப்படின்னா லவுட் நாய்ஸ், சத்தம் போடுறது, பயங்கரமாக சத்தம் போடுறது, அது அப்ரோர். கமோஷன் அப்படின்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, என்னது போராட்டம் பண்ணுறது, நோ அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறது ப்ரொட்டஸ்ட், கமோஷன்.
ஆல் ஆஃப் அ சடன் த ஃபார்மர் நோட்டீஸ் ஜஸ்ட் ஸ்மால் ஃப்ரூட் ஹேங்கிங் ஃப்ரம் அ பிரான்ச். ஸோ திடீர்னு இப்போது ஒரு சின்ன ஒரு பழம் வந்து அந்த மரத்துலேருந்து தொங்கிட்டுருக்குறத கவனிக்கிறார். இட் வாஸ் அன் ஆப்பிள் அண்ட் லுக் ஆஸ் டெலிஷியஸ் ஆஸ் த ஒன்ஸ் ஹி ஏட் ஆஸ் அ பாய். ஸோ அது அது ஒரு அழகான ஒரு ஆப்பிள், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அவரோட அந்த சின்ன வயசில் எப்படி அந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்ததோ அந்த டேஸ்ட்டை வந்து இப்போ அவர் உணர ஆரம்பிச்சிட்றாரு. ஹி பிளக்ட் இட் அண்ட் பிட் இன் டு எ ஜூசி ஃப்ரூட். ஸோ அதை பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிரு, கடிக்க ஆரம்பிக்கிறார் அந்த ஃப்ரூட்டை. த மெமரிஸ் ஆஃப் தி ஃபன் ஹி ஹேட் ஹேட் அஸ் அ பாய் கேம் ரஷ்ஷிங் பேக். ஸோ அந்த பழத்தை கடித்து சாப்பிடும்போது அவர் அந்த சின்ன பையனாக இருக்கும்போது எப்படியெல்லாம் இந்த மரத்துக்கிட்ட சந்தோஷமாக கூடி விளையாடினாங்க அப்படின்றது எல்லாமே அவருடைய மைண்டுக்கு வேகமாக நினைவுக்கு வந்துருச்சு. வென் இஸ் டாட்டர் சா த சேஞ்ச் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் இஸ் ஃபாதர்ஸ் ஃபேஸ் ஷி ஸ்டார்டட் ப்ளீடிங் ஹார்தர். ஸோ இப்போ அந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே அவர் அதெல்லாம் யோசிச்சுட்டு அவர் ஃபேஸுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து நல்லா மாறுச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னமும் ரொம்ப தீவிரமாக இந்த பொண்ணு வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா, ப்ளீஸ் டாடி இந்த ட்ரீயை விட்டுருக்கேன், எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். த ஃபாதர் புட் டவுன் இஸ் ஹேக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அவருடைய கோடாலியை கீழே போட்டுறாரு. ஹி அண்டர்ஸ்டுட் தட் த ட்ரீ வாஸ் ஹோம் டு மெனி லவ்லி ஆனிமல்ஸ் அண்ட் ப்ரொவைட் தம் வித் சோ மெனி திங்ஸ். ஸோ அவர் அப்போ புரிஞ்சுக்கிட்டார் இந்த ஒரு ட்ரீ வந்து நிறைய அனிமல்ஸ்க்கு இது ஒரு வீடாக இருந்திருக்கு, ஆனால் அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து இந்த மரம் வந்து கொடுக்குது அப்படின்றத அவர் உணர்ந்தார். ஹி வாண்டட் இஸ் லிட்டில் கேர்ள் டு ஹாவ் த சைல்ட்ஹுட் தட் ஹி ஹேட் ஹேட். ஸோ அவருக்கு வந்து அவருடைய சின்ன வயசில் எப்படியெல்லாம் இந்த மரத்தடியில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சாங்களோ அதே மாதிரி தன்னுடைய மகளும் வந்து அந்த ஒரு சந்தோஷத்தை அவருடைய அந்த சின்ன வயசில் இந்த மரத்தில் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஹி ட்ரூ அவே தி ஆக்ஸ் அண்ட் செட் டு ஹிஸ் டாட்டர். ஸோ உடனே அந்த கோடாலியை தூக்கி வேகமாக விசாட்டிட்டு அவருடைய பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ. ஸோ கண்டிப்பாக நான் இந்த மரத்தை கட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன், கட் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறாரு. யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் ஹாவ் யுவர் ட்ரீ அண்ட் யுவர் ப்ளே கிரவுண்ட். ஸோ நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த மரமும் இந்த மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய இந்த நிழலையும் ப்ளே கிரவுண்டாக வச்சு நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ ட்ரீஸை கட் பண்ணணும் அப்படின்றத விட ஒவ்வொரு ட்ரீயும் வளர்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகுது, பட் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளான்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்தோன்னா அது ஒரு ஹாபியாக கொண்டு வந்தாலும் சந்தோஷம். வி ஆர் லிவிங் ஆன் திஸ் பிளானட் அஸ் இஃப் வி ஹேட் அனதர் ஒன் டு கோ. ஸோ நம்ம இன்றைக்கி இருக்க ஒரு சூழ்நிலை நம்ம பூமியில் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா, நமக்கு இன்னொரு இடம் இருக்குப்பா வாழ்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்போடு வாழ்கிற மாதிரியான ஒரு தருணத்தை வந்து நம்ம இப்போ உருவாக்கிட்டோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களையும் நம்ம அழிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் நமக்கு. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம உணரலை, இது ஒன்று தான் நமக்கு பிளானட், இதை தவிர வேறு பிளானட் நம்ம வாழ்கிறதுக்கு ஏற்ற பிளானட் எதுவுமே இல்லை அப்படின்றது இன்ன வரைக்கும் நம்ம யாருமே உணரவே இல்லை. ஸோ தேங்க்யூ, நம்ம பிளானட் நம்ம லவ் பண்ணுவோம், ட்ரீஸ் நிறைய வச்சு வளர்ப்போம். தேங்க்யூ, டேக் கேர்.